என்னடா வண்டி நிறைய வர சத்தம் கேக்குது. உங்க தலைமையில நம்ம கட்சியில சேர வராங்கனே, அதுக்குள்ளேயே அவ்வளவு ஃபேமஸ் ஆயிட்ட நம்ம. கட்சியில சேர வர்ற மாதிரி தெரியுதுங்க. ஆஹா, போன்ல வந்தவன நேர்ல வர வச்சிட்டானுங்க. என்னடா நடக்குது இங்க? மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி சிவாவின் வீட்டின் மீது கல்வீசி தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். அவனை சும்மா விடக்கூடாது சார். இனிமேதான் நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். இன்னைக்கு பூரா ஒரு சண்டை வம்பு இல்லாம பொழுதே போக மாட்டேங்குது. என்ன செய்யலாம்? அந்த ஒருத்தர் வர்றான் பாட்டிக்கிட்டான். ஹே மச்சி, இவன்டா. ஆமாடா, இவன்டா. எவன்டா? இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரை எல்லாம் பஞ்சராயிரணும். நீ பாக்குற இன்னைக்கு சகல என் அடிய பார்த்தது இல்லையா? பார், என்ன அடிங்கறத மட்டும் நீ இன்னைக்கு பாக்குற. நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க நேரம் அது? தூக்கி போட்டு பந்தாடுற நேரம் ஐயா. மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி சிவாவின் வீட்டிற்கு முன் நிறுத்தி வைக்கப்பட்ட கார் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கிறது. ஏன் சார் அழுகுறீங்க சார்? சவுண்ட் வரலையே சார். திருச்சியில் மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி சிவாவின் வீட்டிற்கு முன் நிறுத்தி வைக்கப்பட்ட கார் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கிறது. பிளட் வருது பாத்தியாரா? அப்படியா? வரலையே சார். இங்க வருதுடா, இங்க வருது. எம்பி சிவா அவர்களின் ஆதரவாளர்கள் 9 மேற்பட்டோர் கருப்பு கொடி காட்டியதாக கூறப்படுகிறது. மாநிலங்களவை உறுப்பினர் எம் பி சிவா அவர்களின் இல்லத்திற்கு தற்போது போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. போற இடமும் போர்க்களம், அங்க புறமுதுகை காட்டிட்டு ஓடாம கடைசி வரைக்கும் என் கூட இருப்பீங்கன்னு சத்தியம் பண்ணுங்க. மேலும் இந்த தகராறில் எம்பி சிவா அவர்களின் வீட்டு முன்பு நிறுத்தப்பட்டிருந்த கார் கண்ணாடி உடைக்கப்பட்டிருக்கிறது. இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. கடைசி வரைக்கும் என் கூட இருப்பீங்கன்னு சத்தியம் பண்ணுங்க. என்ன கேப்பு? ஓ, இந்த கேப்பு தான் எனக்கு வைக்க போற ஆப்பா. உனக்கு ஏன் இந்த கொலவெறி? திருச்சியில் மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி சிவாவின் வீட்டிற்கு முன் நிறுத்தி வைக்கப்பட்ட கார் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கிறது. வீட்டின் மீது கல்வீசி தாக்கப்பட்டிருக்கிறது. சூடா கொஞ்சம் சூப் சாப்பிடுங்க. இவ்வளவு ஆப்புக்கு அப்புறம் ஒரு சூப்பா? அரசியல் இதெல்லாம் தாங்கி தானே ஆகணும். உங்களால தாங்க முடியல கட்சிகள் கழுங்க, கழுகுவாரி வேலைக்கு போயிடலாம். முடியாது, முடியாது. என்ன நடந்தாலும் சரி, இந்த அரசியலோட ஆழத்தை பார்க்காம நான் விட மாட்டேன்டா. நாளைக்கு போறேன் மீட்டிங்கு. இப்போது இது குறித்து கண்டோன்மெண்ட் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தேவையா எனக்கு இதெல்லாம்? மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி சிவா வீட்டில் நிறுத்தப்பட்டிருந்த கார் மீது கல்வீசி தாக்குதல் நடத்தியுள்ளனர். அவன் பக்கம் யாரும் போக வேண்டாம். அடிய வேற மாதிரி இருக்கு. என்ன நம்ம பக்கம் அடியா? சொன்ன கேளியா? நீ இல்லையா? அவன் போனாலும் அடிக்கிறாயா? என் வாழ்க்கையில இப்படி ஒரு அசிங்கத்தை பண்ணது இல்லை. வெளியில சொன்னா சொல்லலாம் இது என்ன பிரமாதம்? இது கூட பெசலைட்ட ஒண்ணு இருக்கு, கூப்பிடா. அண்ணா நீங்களா? இந்த கேசரி பேண்ட்ல அப்படியே அமிதாப் பச்சன் மாதிரி இருக்கீங்க. நம்பிட்டேன், வா. யாரா அந்த அமிதாப் மாமா? இங்க ஸ்டைலா காஸ்டியூம் போட்டு சூப்பரா நிக்கிறாரு. இவர் தான் எங்க அமிதாப் மாமா. I'll just tell something. ரெண்டு வார்த்தை. I'll just tell something. ரெண்டு வார்த்தை. உங்க கேள்விகளை நீங்க கேட்கலாம். I'll just tell something. ரெண்டு வார்த்தை. மனச்சோர்விலும் இருக்கிறேன். மனச்சோர்வு என்ற வார்த்தை எனக்கு கிடையாது.
ஆனால் இப்பொழுது நான் பேசுகிற மனநிலையில் இல்லை. நான் மிகுந்த களைப்பில் இருக்கிறேன். நான் இப்போ ஒன்றும் சொல்ல போறதில்லை. 178 நாடுகள் பங்கேற்ற ஒரு மனப்பாடம் ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. இப்போது நான் எதையும் பேசுகிற மனநிலையில் இல்லை. ஒரே டயர்ட். கடந்த காலத்திலும் நிறைய சோதனைகளை சந்தித்திருக்கிறேன். இப்பொழுது நடந்திருக்கிற நிகழ்ச்சி மிகுந்த மனவேதனை தந்திருக்கின்றது. என்னோடு இருந்த சில நண்பர்கள், 65 வயதானவர்கள் எல்லாம் காயப்பட்டிருக்கிறார்கள். அதனால் நான் இப்போது எதையும் பேசுகிற மனநிலையில் இல்லை. இந்த சீன் ரொம்ப டச்சிங்கா இருக்கு. திரும்பவும் பார்க்கணும் போல இருக்கு. அம்மா ஆபரேட்டர், எஸ் இந்த சீன் இன்னொரு வாட்டி போடுப்பா. கடந்த காலத்திலும் நிறைய சோதனைகளை சந்தித்திருக்கிறேன். என்னோடு இருந்த சில நண்பர்கள், 65 வயதானவர்கள் எல்லாம் காயப்பட்டிருக்கிறார்கள். அதனால் நான் இப்போது எதையும் பேசுகிற மனநிலையில் இல்லை. ஹலோ, நான் தான் ஃபீல் பண்ணேன். நீங்களா? எனக்கு என்னை விட என் கட்சி முக்கியம் என்ற காரணத்தால் பலவற்றை நான் பெரிதுபடுத்தியதும் இல்லை, யாரிடமும் போய் புகார் சொன்னதும் இல்லை. ஆடிக்கார நண்பா, உனக்கு பாசம் அதிகண்டா. எனக்கு என்னை விட என் கட்சி முக்கியம் என்ற காரணத்தால் நான் எதையும் பேசுகிறேன். எரிமலை வெடிக்குண்டா. என்ன இங்கிலீஷ் அமெரிக்கன் ஸ்பீச் லாங்குவேஜ் டாப். என்ன பீலிங்கா? இல்ல பீலிங்கா கேக்குறேன். எனக்கு தான் பீலிங்க. போடா. தேங்க் யூ. ஐயோ, இங்க படுத்துற நிமிஷம் நாள தாங்க முடியலையே. தலை வலிக்குதுரா, தலை வலிக்குதே. ஒண்ணும் இல்ல, எல்லாம் விதி. நீ சொல்லி என்ன பண்ண முடியும்? இல்ல நான் சொல்லிதான் என்ன பண்ண முடியும்? இல்ல நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்துதான் என்ன பண்ணிட முடியுமா? எல்லாம் விதி.